உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதில் சிக்கல். பிரதீபா மகாநாமகேவா தெரிவிப்பு. தேர்தல் முடிவு வெளியான உடன் நாடாளுமன்றத்திலையும் கலைக்க நேரிடும் என அரசாங்கம் அஞ்சுவதாக ஜிஎல்பிஎஸ் கருத்து. மட்டக்களப்பில் 6 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. 3,240 வேட்பாளர்கள் போட்டி. மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. யாழில் 2 வாரங்களில் 80 ஏக்கர் நிலம் விடுவிப்பு வெளியான அறிவிப்பு. செல்வகுமாரி சத்யலீலாவுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிப்பு. பான் விற்பனையில் வீழ்ச்சி. பானின் விலையை குறைப்பது தொடர்பு அவதானம். மார்ச் 9 உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதில் சிக்கல் காணப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இதேவேளை நெருக்கமான சூழ்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கும் எந்த ஒரு தீர்மானமும் செல்லுபடியாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உள்ளூராட்சி சபை தேர்தல் மார்ச் 9 நடைபெற உள்ள போதிலும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் திகதியை ஊடகங்களுக்கு அறிவிப்பது அல்லது வர்த்தமானி மூலம் அறிவிப்பதே சட்டம் என்றும் மகாநாமகேவா மேலும் தெரிவித்துள்ளார். 21வது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாளைய தினம் அரசியலமைப்பு பேரவைக் கூட்டம் நடைபெற உள்ள சூழலில் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் முடிவு வெளியான உடன் நாடாளுமன்றத்தினையும் கரைக்க நேரிடும் என அரசாங்கம் அஞ்சுவதாக பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 2.5 மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடுப்பதற்கு அரசாங்கம் 7 முறை முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவை அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் 9 நடைபெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் தேர்தல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் புதிய ஆணைக்குழுவை நியமிக்க முற்பட்டால் அது அரசியல் நெறிமுறைகளுக்கு பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தினத்தை பெயரிடும் போது ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இல்லை என்ற வாதத்தை அரசாங்கம் எழுப்புவது தவறு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி உறுப்பினர்களை நியமிப்பது ஒன்றே இத்தேர்தலின் நோக்கமல்ல. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாட இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என்றும் பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 145 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 6 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் 13 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மாலை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 18 கட்சிகள் போட்டியிடுவதுடன் 19 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3,240 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் அவர்களில் 238 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். மொத்தமாக 12 உள்ளூர் அதிகார சபைகள், இதில் 1 மாநகர சபை, 2 நகர சபை, பிரதேச சபைகள் 9. இதற்காக கோரப்பட்ட விண்ணப்பத்திற்கமைய கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்கள் 145, நிராகரிக்கப்பட்டவை 6, ஏற்றுக்கொள்ளப்பட்டவை 139, போட்டியிடும் கட்சி 18, சுயேட்சை குழுக்கள் 19. நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் 2 கட்சியும் 4 சுயேட்சை குழுக்களாக மொத்தம் நிராகரிக்கப்பட்டவையாக காணப்படுகிறது. நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒவ்வொரு சபை சார்ந்ததான விவரங்கள். கோர்லைப்பட்டு மேற்கு பிரதேச சபையில் ஜனநாயக ஐக்கிய முன்னணி கட்சி நிராகரிக்கப்பட்டதும் கயாத்து முகமது உவைஸ் தலைமையிலான சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக லஞ்சம் வழங்கும் வேட்பாளர்களிடம் இருந்து மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என பெப்ரல் அமைப்பு நிறைவேற்று அதிகாரி ரோஹன கேட்டியராட்சி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கிடைக்கப்பெறும் தேர்தல்கள் சட்ட மீறல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் 9 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரசு அதிகாரம் மற்றும் அரசு வளங்களை முறைகேடாக பயன்படுத்தி வருவதால்
பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளை தடுப்பதற்காக அரசு அதிகாரிகள், குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற செயலாளர்கள், நகர ஆணையாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று வேட்பாளர்களும் மக்கள் பிரதிநிதியாவதற்கு தகுதியானவர்கள் என்ற வகையில் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை கருப்பு வாரமாக நேற்றைய தினம் முதல் எதிர்வரும் 27 வரையில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மருந்து தட்டுப்பாடு மற்றும் அரசாங்கத்தின் வரி கொள்கை தொடர்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மருந்து தட்டுப்பாடு அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, அரசாங்கத்தின் தன்னிச்சையான வரி கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை முன்பாக மகஜர் ஒன்றில் கையொப்பம் திரட்டினர். மேலும் நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு தாம் முன் நிற்பதாகவும், நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனத்திடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஹரிதாலத்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக 10 யோசனைகளை முன்வைத்தோம், 6 மாதங்கள் கடந்தும் இது தொடர்பில் அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கொழும்பு துறைமுகத் தொழிற்சங்கத்தினர் நேற்று தினம் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் திணைக்களங்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணிகளை சட்டப்பூர்வமாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகத்தின் சமூக விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி தினகோன் தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்பு தொடர்பாக நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசு அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கலந்துரையாடலின் முடிவில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காணிகள் தொடர்பில் களவிஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் விடுவிக்கப்படாத பல காணிகள் காணப்படுவதாகவும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு பகுதியில் உள்ள காணிகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளை எடுத்து வருகின்றார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர், காணி குறித்த அதிகாரி, வனத்துறை அதிகாரிகள் என அனைவரையும் வரவழைத்து மக்களுக்கான காணிகளை விடுவிக்கவும், ராணுவத்தினரிடம் உள்ள 80 ஏக்கர் நிலப்பரப்பு காணிகளை சட்டப்பூர்வமாக பெறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி அலுவலகத்தின் சமூக விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி தினகோன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வனத்துறை அமைச்சருக்கு கீழ் உள்ள காணிகளை சட்டப்பூர்வமாக விடுவித்துக் கொள்ள உத்தேசித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோழி மற்றும் முட்டை உற்பத்தி கைத்தொழிலில் முன்னேற்றத்திற்காக அனைத்து தரப்பினரும் கூட்டு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி கைத்தொழிலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல், உணவு பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி சுரேன் படக்குழுவின் தலைமையில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்றது. இதன்போது இந்த விடயம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கோழிப்பணி மற்றும் முட்டை உற்பத்தி கைத்தொழிலில் ஈடுபடுவோர் மற்றும் துறைசார் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது கால்நடை தீவன தட்டுப்பாடு, மூலப்பொருட்களின் வெளியேற்றம், எரிபொருள் நெருக்கடி, போக்குவரத்து பிரச்சினை, இறக்குமதி செய்யப்படும் கால்நடை தீவனங்களுக்கான அந்நிய செலாவணி பிரச்சினைகள் முதலியன மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. இக்கைத்தொழில்களுடன் தொடர்புள்ள சகல தரப்பினரும் கூட்டு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் மூலம் தொழில்துறையில் உள்ள பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என சுட்டிக்காட்டிய கலாநிதி சுரேன் படக்குழு, அந்த நிலைமையின் கீழ் முட்டை மற்றும் கோழி இறைச்சி உற்பத்தி விலைகளை நிர்ணயிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். தமக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் செய்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளியாட்களால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான தவித்த குமாரசிங்கவுக்கும் பேராசிரியர் மோகன் சாமர்நாயக் ஆகிய இருவருக்கும் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். அன்று நாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைந்துள்ள கட்டிடத்துக்குள் வருகை தந்திருக்கின்றோம் என்பதை ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் மாத்திரம் அறிவர். இத்தகவலை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று கூறிக்கொள்ளும் அவர்கள் எவ்வாறு அறிவார்கள் என்றும், ஊடகங்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தது எவ்வாறு என்பது தொடர்பிலும் துரிதமாக கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தமது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர்.
நுவரெலியா நாடுவியா பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா நாடுவியா பகுதியில் கடந்த 20 தேதி இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 51 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது நடைமுறையில் இருக்கும் நுவரெலியா ஹட்டன் வீதியில் நாடுவியா குறுக்கே வீதியில் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதத்தில் பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய நிகர்வோர் விலைச்சுட்டின்படி ஆண்டுக்காண்டு அடிப்படையிலான டிசம்பர் மாதம் முதன்மை பணவீக்கம் 51.2% பதிவாகியுள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் 65% பதிவான முதன்மை பணவீக்கம் டிசம்பர் மாதம் இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உணவு பணவீக்கம் 69.8% இருந்து 51.3% உணவில்லா பணவீக்கம் 60.4% இருந்து 51% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த 2004 ஜூலை மாதம் 7 தேதி கொள்ளுப்பட்டியில் அமைச்சர் டாக்டர் துபானந்தாவின் அலுவலகத்தில் குண்டு தாக்குதல் நடத்தி 2 போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட நால்வரை கொலை செய்வதற்கு ஜெயராணி என்ற குண்டுதாரிக்கு உடந்தையாக செயற்பட்டமை தொடர்பில் செல்வகுமாரி சத்யலீலா என்பவருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட இருவருக்கு மேல் நீதிமன்றத்தால் 15 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பான் விற்பனை சுமார் 50% குறைவடைந்துள்ளமை காரணமாக எதிர்காலத்தில் பானின் விலையை குறைப்பது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாடாளுமன்ற ரீதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் தற்போது ஒரு ராத்தல் பான் 170 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் பான் வாங்குவது குறைவடைந்துள்ளதாகவும் பேக்கரி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்த 7 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்வது தொடர்பாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஹம்பக மாவட்ட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதலின் போது குறித்த வர்த்தகர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வர்த்தகர்கள் கிரிபத்கொட, கலனி, மாகோளம் மற்றும் பட்டிய சந்தி ஆகிய பகுதிகளில் 50-60 ரூபாய் வரையில் முட்டையை விற்பனை செய்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அங்குள்ள அரசு கட்டிடங்களில் உள்ள கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை வரை கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். லாஸ் ஏஞ்சல் நகரின் தொலைவில் உள்ள மோண்டே ரெய் பூங்காவுக்குள் பிரவேசித்த நபர் ஒருவர் அங்குள்ளவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார். குறித்த நபரின் துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட 33வது பாரிய துப்பாக்கிச் சூடு இதுவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதற்கான காரணிகள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.